ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயிலர் ஆடியோ லான்ச். இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பல பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் தாக்கி பேசுகிறாரு, தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு கட்டம், இன்னும் ஒரு படி மேலே போய் சில பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரே கிடையாது, இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விஷயங்கள் வந்து மாறுபட்டு போயிட்டு, இது வந்து பல மற்ற நடிகர்களுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பத்தி அதிகமாக பேசுறது இல்ல, சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் சரி இந்த மாதிரி ஆடியோ லான்ச்லையும் அதிகமாக ரஜினிகாந்த் பேசுறது என்ற விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது, இது சம்பந்தமாக பல இடங்களில் ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மது ஒழிப்பு, மது அருந்தாதீங்க, சிகரெட் ஊகிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நேற்று கூட பல பதிவுகளை நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இளமை காலத்துல வந்து அதிகமாக மது அருந்தி விட்டு, நிறைய புகைத்து விட்டு, சிகரெட் தண்ணியில லைஃப் கொண்டு போயிட்டு, இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இளைஞர்களை பார்த்து மது அருந்தாதீங்க, இல்ல நீங்க வந்து புகைத்தல எடுத்துக்கொள்ளாதீங்க, சிகரெட் புகைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, அது ஒரு நையாண்டிக்குள்ளாக்கப்பட்டு, ஒரு நகைச்சுவைக்குள்ளாக்கப்பட்டு பேசிட்டு வருது. தான் ஆட வேண்டிய வயசு எல்லாம் ஆடிட்டு இப்போ வந்து இவர் வந்து அறிவுரைகள் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, ஆனாலும் இந்த அறிவுரை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது பொதுவாக இந்த அறிவுரைகள் அப்படின்னு சொல்லும்போது, அறிவுரைகள் சொல்றது ரெண்டு விதமானவங்க சொல்லுவாங்க. ஒன்னு, ஒரு தீய பழக்கத்துக்கு பின்னால போய் அந்த தீய பழக்கத்துல வாழ்க்கையை தொலைத்தவர்கள், அல்லது அந்த பழக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள், அந்த பழக்கம் அந்த வாடையே தெரியாதவர்களும் அதே நேரத்துல இதுல ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் பொதுவாக அறிவுரைகள் சொல்லுவாங்க. இந்த மதுவா இருந்தாதீங்க, போதை பழக்கத்துக்கு பின்னால போகாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றதாக இருந்தா, அவர் வந்து அந்த பழக்கத்துல தன்னை ஈடுபடுத்தி இருக்க மாட்டார், இல்ல அதுல தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பார். பொதுவாக ரஜினியை பொறுத்த வரைக்கும், ரஜினி இப்படியான ஒரு அறிவுரையை வந்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரஜினி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். இந்த தீய பழக்கங்கள் இருந்தும் தான் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா வச்சிருந்தும் கூட, இந்த பழக்க வழக்கங்களை வந்து நீங்க வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு சொல்ற ஒரு பெரிய ஒரு அறிவுரையை ஒரு சீனியராக, ஒரு இன்ஃபுளுன்சராக ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்காரு. அதில் நையாண்டு செய்யறதுக்கும் அதை நகைச்சுவைப்படுத்துறதுக்கும் எந்த ஒரு காரணமுமே கிடையாது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ரஜினிகாந்த் காலத்துல வந்து இந்த தீய பழக்கங்களுக்கு, மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் எல்லோருமே வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் தொலைச்சிருப்பாங்க. 74 வயது வரைக்கும் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு மகுடத்தை சூடி, இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஆசனத்துல தொடர்ந்து முதலாம் இடத்துல வந்து ரஜினிகாந்த் இருந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மது அப்படின்றது தன்னை தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துருது, மது அருந்தாது, மதுவை நான் நண்பனாக்கிக்கிட்டதால நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருந்தாலும் கூட, தன்னுடைய கரியர், தன்னுடைய வேலை அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக, அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்த ஒரு மனிதர் தான் ரஜினிகாந்த். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த பழக்க வழக்கங்களால் எந்த ஒரு ஷூட்டிங்குக்கு டிலேயாக போனது, இல்லை இந்த பழக்க வழக்கங்களால் தன்னுடைய ஸ்கோப்பை விட்டது, தன்னுடைய நோக்கத்தை துறந்தது, இப்படியான விஷயங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு நடிகரும் இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய கரியரையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் தொலைச்சிருந்தாலும் கூட, ரஜினிகாந்த் எப்பவுமே தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய கரியரையும் நிலைநாட்டி இன்னைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இருக்காரு. ஒரு மேடையில் ரஜினிகாந்த் பேசும்போது சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பணம் இருந்தா ஏன் மது அருந்த கூடாது, பணம் இருந்தா விதவிதமான சரக்குகள் வாங்கி குடிக்கலாமே, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா அப்படி யோசிச்சதுக்கு பிறகு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது, நீங்க மது அருந்து எக்ஸசிவா நீங்க ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றல் பாதிக்கும், முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய திறமை பாதிக்கும். அப்படி அந்த திறன் பாதிக்கும் போது உங்களால சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடியாது, அதனால நீங்க எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. அதனாலதான் மது அருந்துறதால எல்லாத்தையுமே இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அரசனும் மாண்டியாவானு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் சொல்ற மது அருந்தாதீங்க அப்படின்ற அட்வைஸ் வந்து, தான் வாழ்க்கையை இழந்துட்டேன், நான் வந்து சந்தோஷமா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்போ வந்து இளைஞர்களை பார்த்து நான் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன்றது கிடையாது. ரஜினிகாந்த் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னால போய் மெனக்கட்டு உங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிபி பல மேடைகள்ல பல இன்டர்வியூல சொல்லும் போது, ட்ரிங்க்ஸ் நான் எடுக்கும்போது எனக்கு அது ஒரு எதிரியாக இல்லை, ஆனா மற்றவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரியாக இருக்கலாம். எஸ்பிபி குடிச்சாரு, எஸ்பிபி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு, எஸ்பிபி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நல்லா பாடினார் அப்படின்றது ஒரு தவறான உதாரணமாக இருக்க கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி பல மேடைகள்ல பல இன்டர்வியூக்கள சொல்லியிருக்காரு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தான் ரஜினி இப்போ பின்பற்றிட்டு இருக்காரு. ரஜினி போன்ற ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனால அவருடைய பணத்தை வச்சு, அவருடைய தகுதியை வச்சு, அவருடைய புகழை வச்சு, அவருக்கு வந்து மெடிக்கல்லி அவருக்கு தேவையான நேரத்துல சிங்கப்பூருக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ போய் தனக்கான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வசதியும் ஒரு ஆற்றலும் ரஜினிக்கு இருக்கு. ஆனா அவருடைய கடைநிலை ரசிகர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் அந்த ஆற்றல் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதனாலதான் தொடர்ந்தும் ரஜினிகாந்த் இந்த மதுவ நண்பர்கள் ஆக்கி கொள்ளாதீங்க, தீய நண்பர்களோட சகவாசம் வச்சு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவுரையை சொல்லிட்டு இருக்காரு. ரஜினியை ட்ரோல் பண்றோம் அப்படின்ற பேர்ல ரஜினிகாந்த் அப்படின்ற அவர்
மேல ஒரு எதிர்ப்ப காட்டணும் அப்படின்றதுக்காக அவருடைய சிறந்த அறிவுரைகளை வந்து கொச்சைப்படுத்தி அந்த அறிவுரைகளுக்கு நம்ம ஒரு வர்ணம் தீட்டி அதை பத்தி ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா ரஜினி மாதிரி ஒரு சக்சஸ் ஆன பர்சன் தனக்கு இருந்த ஒரு கெட்ட பழக்கம் இன்னும் ஒருவரை எப்படி மாற்றக்கூடியது, அதனால எப்படி வாழ்க்கையே நீங்க தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த அறிவுரையில எந்த விதமான ஒரு போலியும் இல்லை அப்படின்றது பார்க்கிற எல்லாருக்குமே புரியும். ஒரு மனிதரை விமர்சிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு முட்டுக் கொடுக்காம அவர் சொல்ற விஷயம் என்ன, ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தது பிறகு ஒருவர் சொல்ற அந்த அறிவுரையில நாம நமக்கான பாடத்தை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத நாம பார்க்கணும். ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரஜினிகாந்த் பேசியிருந்தாலும் எல்லா ஆடியோ லான்ச்லையும் இந்த மதுவுக்குத்தான் அடிமையானேன், மதுவை எடுத்துக்கொள்ளாதீங்க, மதுவை அதே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்ற அறிவுரையை எல்லோரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம்.